அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் அண்டு ஜெயிலர் எக்ஸாம் இந்த ரெண்டையும் எப்படி படித்து கிராக் பண்ணலாம், என்னென்ன புக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் அப்படின்ட்டு. ஸோ மெயின்லேயே பாருங்கள், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். மெயின் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப். ஸோ பேப்பர் 1 300 மார்க்ஸு, அதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இங்கே, அதனுடைய ப்ரீஃப் வந்து பின்னாடி இருக்குது. இதில் வந்து என்னென்னா அரசியலமைப்பு அண்டு ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள். அது போக அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ், இது எல்லாமே நம்ம குறிப்பிட்ட டாபிக். ஓகே, இதுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும் அது புக்கினுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக 12ஆம் வகுப்பு புத்தகம் படிக்கணும், அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு படிக்கணும். ஏன்னா 12ஆம் வகுப்பில் தான் மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது, 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஓரளவு கவர் ஆகும். இந்த ஹியூமன் ரைட்ஸ் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக நம்ம புக் வாங்கி தான் படிக்கணும். ஸோ ஸ்கூல் புக்கில் அவ்வளோவா டேட்டாக இருக்காது, இந்த 9ஆம் புக்கில் கொஞ்சம் இருக்கும் மனித உரிமைகள் பற்றி. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி 11th பாலிட்டிலேயே 12th பாலிட்டிலேயே ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி. மற்றபடி பெரிய லெவலில் இல்லை, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தினோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜரானது என்னென்னா இந்த இதாங்க. ஸோ அதிகமான கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 200 கொஸ்டினில் ஒரு 60 கொஸ்டின் மேலே கேட்குறது என்னென்னா இந்த இடங்கள் தான். அரசியலமைப்பையும் இந்த ஹியூமன் ரைட்ஸையும் படிச்சிங்கனால நீங்கள் கிட்டத்தட்ட கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதுக்கு பாருங்கள், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அப்படியே குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் தான். இதுக்கு என்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புத்தகம் போதுமா அப்படின்னா, ஸ்கூல் புத்தகம் வந்து பாதி டாப்பிக்கு போதும், ஆனால் மீதி டாப்பிக் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கீழே டெலிகிராம் நம்பர் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லாம் சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேவா, அந்த மெட்டீரியல் வந்து ஓரளவு என்னாப்பாக இருக்கும். இந்த சோசியோ எக்கனாமிக் இஷ்யூக்கும் இங்கிலீஷில் புக் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து இங்கிலீஷில் ஒரு புத்தகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும், அந்த புத்தகம் வந்து என்னென்னா நல்ல ஸ்டாண்டர்டான புத்தகம் தான். அதில் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, சப்போஸ் ஸ்கூல் புக்கில் எங்கேயாட்டும் இந்தியாவுடைய வறுமை சதவீதம் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, அப்போ இதில் 65% கொடுத்துருக்காங்க, ஆனால் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எது ஆன்சராக எடுப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதை தான் ஆன்சராக எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக அந்த லோக் அதாலத் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும். மற்றபடி இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னு ஜென்ரலாக கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் 11th 12th எக்கனாமிக் பார்த்தீங்கனாலே ஓரளவு கிளியர் ஆகிரும். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதுனா கவர்மெண்ட் மெட்டீரியல், இதுக்கான மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது, நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, ஐ வில் கிவ் யூ மெட்டீரியல்ஸ். இவ்வளோ தான் சிம்பிள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜரான ப்ளே பண்ணக்கூடியது இந்த எக்ஸாமில். நீங்கள் வந்து இது படி, அதாவது மேஜராக இந்த எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் கிளியர் பண்ணணும், ஃபஸ்ட் டாபிக் ஃபுல்லாக படிச்சிடணும், செகண்ட் டாப்பிக்கும் ஃபுல்லாக படிச்சிடணும், தேர்ட் டாப்பிக்கை அப்படியே ஓரளவு விட்டு வச்சிடலாம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த டாப்பிக் நீங்கள் மெயினாக படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் தான் உங்களுக்கு ஸ்கோரை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டு நடந்த எக்ஸாமினுடைய சிலபஸ்லாம் எடுத்து பாருங்கள், அதிகமான கொஸ்டின்ஸ் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 1, 2 இதுலேருந்து தான் இருந்திருக்கும். 3வது டாப்பிக்லேருந்து கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் இதில் ஒரு டாபிக் கூட விட்டுட்டு மற்றதை படித்து கூட ஃபஸ்ட் செகண்ட் பேப்பரில் நல்ல மார்க் எடுத்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு என்ன படித்தீங்களோ அப்படியே படிக்க வேண்டியதான். இதில் ப்ரையாரிட்டி செட் பண்ணி படிக்கணும், சும்மா நம்ம இஷ்டத்துக்கு படிக்கக்கூடாது. மொத்தம் வந்து எத்தனை இருக்குது, 7 டாபிக் தான். ஓகேயா, குரூப் 2 கூட உங்களுக்கு நிறையா இருந்துச்சு,
ஆனால் அங்கே மொத்தமே 7 டாபிக் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு டாபிக் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஆப்டிடியூட். ஸோ அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு பாருங்கள். இதுலேயும் இந்தியன் பாலிட்டி இருக்குது, மெயின்ஸ் பேப்பர்லேயும் இந்தியன் பாலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்தியன் பாலிட்டி ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக வரக்கூடியது ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரியை படிங்க. அது முடித்ததுக்கப்புறம் அது ரிலேட்டடாக வரக்கூடியது ஐஎன்எம், இந்த ஐஎன்எம் படிங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி படிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படிங்களா, இதை படிச்சிட்டிங்கன்னா மெயின்ஸ் பேப்பர்னுடைய சோசியோ எக்கனாமிக் இருக்கு இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட கிளியர் ஆயிரும். அது ஜியாகிரபிலாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது என்ன, டென்த் வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி வேணுமோ படிச்சுக்கோங்க, டென்த்து நைன்த் ஜியாகிரபி. மற்றபடி ரொம்பலாம் பேசிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த சயின்ஸ் டாபிக் வந்து கடைசி படிங்க. ஃபஸ்ட்டே நான் சயின்ஸ் படிக்க போகிறேன், சயின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நான் பிரியன் அப்படின்லாம் நினச்சி படிக்காதீங்க. இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா 15-20 கொஷின் தான் கேட்பாங்க, அதே அதிகம் தான் நான் சொல்கிறது. அதுக்காக நீங்கள் போட்டு படித்தீங்கன்னா இருக்கிறதுலே சயின்ஸ் தான் அதிகமான டாபிக் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் சயின்ஸை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போஸ்டிங் வாங்கிடலாம். ஆனால் வேலையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், வேலையை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே வந்து நான் வீடியோ லிங்க் தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஜாப் நேச்சர் எப்படி அப்படின்னு போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ கட்டாய தமிழ் இருக்கா, ஆனால் இருக்குது. கட்டாய தமிழ் வந்து ஆஸ் யூஸ்வல் அதே குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 4 எக்ஸாமினுடைய அதே தமிழ் தான். 12 வரைக்கும் படிக்கணும். இந்த 12 வரைக்கும் படிச்சுட்டு மெயினாக நீங்கள் வந்து நம்ம மக்கள் வந்து எல்லோரும் மிஸ்டேக் கொடுத்தது என்னென்னா பழைய புக்கை படிக்காமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பழைய புக்கையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் 10th வரைக்கும் பழைய புக்கை படிச்சுக்கோங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷும் இருக்குது, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷையும் ப்ரிஃபர் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். ஸோ மேஜராக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் மெயினாக நீங்கள் இந்த மெயின் பேப்பரில் படிக்க வேண்டியது இந்த டாபிக். இதுக்கான புக் லிங்க்ஸ் வந்து நான் தரேன். அரசியலமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் போதும், இருந்த போதிலும் அதிகமான தகவல், ஏன்னா இது வந்து ஒரு டிகிரி லெவல் வேலைங்கிறதுனால கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் புக் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லக்ஷ்மிகாந்த் பப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா தமிழில் வேணும்னா கா வெங்கடேசன் அவருடைய பப்ளிகேஷன் புக் இருக்குது. அந்த ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கும் நான் வந்து ஒரு புக்கு தமிழில் தான் இருக்குது, அருமையான புத்தகம் அது. என்னென்னா எல்லாமே இருக்கும், ஹியூமன் ரைட்ஸில் வந்து மொத்தமே 30 விதிகள் தான் இருக்கும். அந்த 30 விதிகளில் என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, ஸோ அது ரிலேட்டடான கேசஸ் என்ன, ஸோ இப்படிலாம் நீங்கள் படிக்கிறேன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஒரு கிளியர் கட்டான வியூ கிடச்சிடும் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி. அதனால் நீங்கள் அந்த புக்கை வந்து கண்டிப்பாக பை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கூல் புக் போதும், ஸ்கூல் புக்கு அண்டு நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல், இதுவும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் போதும். ஓகேவா, ஸோ மற்றபடி இதெல்லாமே ஸ்கூல் புக்கு. மெயினாக நீங்கள் 11-12 படிங்க. ஸோ ரிவர்ஸ்லேருந்து போங்க, 6-10 வரைக்கும் நான் படிக்க போகிறோம்னு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ரிவர்ஸில் போங்க. 11-12 முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஐஎன்எம்மாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், மற்ற டாப்பிக்கில் நகரணும். அப்போ தான் உங்களால் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.